சென்னை கொடுங்கையூரில் முன் விரோதம் காரணமாக கொலைவெறி தாக்குதல் நடத்திய தந்தை மற்றும் மகனை போலீசார் கைது செய்தனர். கொடுங்கையூரில் சுந்தர் என்பவருக்கும் ஸ்டீஃபன் டேவிட் மற்றும் அவரது மகன் பிலிப் ராய் ஸ்டீஃபன் ஆகியோருக்கும் இடையே முன்விரோதம் காரணமாக தகராறு ஏற்பட்டது. அப்போது சுந்தரை கத்தியால் சரமாரியாக தாக்கிய தந்தையும் மகனும் பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இரத்த வெள்ளத்தில் கிடந்த சுந்தரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசார் தப்பியோடிய இருவரையும் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை மத்திய பேருந்து நிலையத்தில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கர்நாடக மாநிலத்திலிருந்து உதகை நோக்கி சென்ற பேருந்தில் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து சோதனையில் ஈடுபட்ட போலீசார் போதைப் பொருட்களை கடத்தியதாக ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த காந்தராஜ் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரிடமிருந்து 50 பண்டல் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். நெல்லை ரயில் நிலையத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்களை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்தனர். ரயில் நிலையத்தில் உள்ள பார்சல் சர்வீஸ் அலுவலகம் அருகே போதைப் பொருட்கள் நிறைந்த பார்சல் கிடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் ரயில்வே போலீசார் நேரில் சென்று சோதனை மேற்கொண்டனர். இதையடுத்து 250 கிலோ குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கைப்பற்றிய ரயில்வே போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தடை செய்யப்பட்ட வெளிமாநில லாட்டரி சீட்டுகள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் தடை செய்யப்பட்ட வெளிமாநில லாட்டரி சீட்டுகள் புழக்கத்தில் இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் அப்பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் காய்கறி மார்க்கெட் பகுதியில் லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்டு வந்த பழனி என்கிற பழனிவேலிடம் 6000 ரூபாய் மதிப்பிலான லாட்டரி சீட்டுகளை பறிமுதல் செய்து கைது செய்தனர். திண்டுக்கல் அருகே தாடிக்கொம்புவில் சில்லறை விற்பனைக்காக வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்திருந்த பெண் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கஞ்சா பதுக்கி வைத்திருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததையடுத்து பழனியப்பன் என்பவரது வீட்டில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது வீட்டில் இருந்து 16 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இதனையடுத்து பழனியப்பன், அவரது மகன் செந்தில் மற்றும் நாகலட்சுமி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். சென்னை எண்ணூரில் பிரபல ரவுடியை அரிவாளால் வெட்டிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். எண்ணூர் அன்னை சத்யாவாணி முத்துநகர் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி தினேஷ் புத்தாண்டு அன்று அங்குள்ள ராஜேஷ் என்பவரிடம் மாமூல் கேட்டு தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ரவுடி தினேஷ் ஆத்திரத்தில் ராஜேஷை அரிவாளால் தாக்கியுள்ளார். அருகில் இருந்த ராஜேஷின் நண்பர்கள் 3 பேர் தினேஷின் தலையில் அரிவாளால் வெட்டியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த தினேஷ் ஆபத்தான நிலையில் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ராஜேஷ், மணி, கருப்புமணி, மதன் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே 7 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். வலங்கைமான் அருகே உள்ள பெருங்குடி பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற இளைஞர் அதே பகுதியைச் சேர்ந்த 7 வயது சிறுமியை மீன் பிடித்து விளையாடலாம் என்று கூறி அழைத்துச் சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் விக்னேஷை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே ரயில்வே தண்டவாள இரும்பை திருடிய 3 பேரை ரயில்வே போலீசார் கைது செய்தனர். நெடும்பாலத்தில் உள்ள ரயில்வே தண்டவாள இரும்பு மர்ம நபர்களால் தொடர்ந்து திருடப்பட்டதால் ரயில்வே போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். நெடும்பாலம் பகுதியைச் சேர்ந்த கபிலன், அன்பரசன், ராஜப் சிங் ஆகிய 3 பேரிடமிருந்து 85 கிலோ இடையிலான தண்டவாள இரும்பை மீட்ட ரயில்வே போலீசார் 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை புளியந்தோப்பில் கத்தியை காட்டி மிரட்டி வழிப்பறியில் ஈடுபட்ட 4 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். பிஎஸ் மூர்த்தி நகரைச் சேர்ந்த சூர்யா என்பவர் ஆடுதொட்டி பகுதி அருகே நடந்து சென்று கொண்டிருந்த போது குடிபோதையில் வந்த 4 இளைஞர்கள் கத்தியை காட்டி மிரட்டி பணத்தை பறித்துக் கொண்டு அவரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சியை வைத்து புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த தங்கபாண்டியன், மணிகண்டன், சபரி, ஹரீஸ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சாமுண்டீஸ்வரி சக்தி விநாயகர் கோவிலில் உள்ள உண்டிகளில் இருந்த பணத்தை கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். வடமலாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள சாமுண்டீஸ்வரி சக்தி விநாயகர் கோவிலில் சபரிமலை செல்வதற்காக பக்தர்கள் பூஜைகள் நடத்தினர். இந்நிலையில் வழக்கம் போல் கோவில் நிர்வாகி கோவிலை திறக்க சென்றபோது கோவிலின் பூட்டு உடைந்து பெரிய குத்து விளக்கு, தீபாராதனை தட்டு, மின்மோட்டார் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் திருடு போனதையடுத்து கோயில் உண்டிகளில் இருந்த பணமும் கொள்ளையடிக்கப்பட்டது கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர்.
திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பில் அமைந்துள்ள ஸ்ரீமத் பகவதியம்மன் கோவிலில் 60 கிலோ எடை கொண்ட உண்டிகளை கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கோயில் உண்டிகள்கள் உடைக்கப்பட்டு அதிலிருந்த பணத்தை கொள்ளையர்கள் கொள்ளையடித்ததோடு மட்டுமின்றி 50,000 மதிப்புள்ள 60 கிலோ எடை கொண்ட உண்டிகளையும் கொள்ளையர்கள் திருடி சென்றுள்ளது அப்பகுதியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளை சம்பவத்தை குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொள்ளையர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புத்தாண்டு இரவில் இருசக்கர வாகனங்களில் சாகசம் செய்த இளைஞர்களை வீடியோ ஆதாரத்தை கொண்டு சென்னை அம்பத்தூர் போலீசார் கைது செய்துள்ளனர். புத்தாண்டு நள்ளிரவில் அசம்பாவிதங்கள் தடுக்கும் வகையில் ரோந்து மற்றும் தீவிர கண்காணிப்பையும் மீறி உரகடம் அம்பேத்கர் சிலை அருகே 7 இளைஞர்கள் பைக்கில் அதிக ஒளியை எழுப்பியபடி வீலிங் சாகசம் செய்து அதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றியிருந்தனர். இந்த வீடியோ ஆதாரங்களை வைத்து அபிஷேக், ராஜேஷ், ஜெகதீவன், ராம், மதன்குமார், ஜெயந்த், ஜீவன், ஜெரின் மற்றும் ஜாஃபர் ஆகிய 7 இளைஞர்களை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். ஈரோட்டில் ரயிலில் கஞ்சா கடத்தியவரை கைது செய்த ரயில்வே போலீசார் அவரிடமிருந்து 11 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். தன்பாத் முதல் ஆலப்புழா வரை செல்லும் விரைவு ரயில் ஈரோடு ரயில் நிலையம் வந்தபோது ரயில்வே காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது மதுரை சக்குடி பகுதியைச் சேர்ந்த தென்னரசு என்பவர் வைத்திருந்த பையை சோதனை செய்ததில் அதில் இருந்து சுமார் 11 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் கஞ்சா கடத்திய தென்னரசுவை கைது செய்து சிறையில் அடைத்தனா்.